உணவே மருந்துன்னு நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழிய இந்த வெளியூர் பழம் நிரூபிக்குது. அவகாடோ பழம் தமிழ்ல வெண்ணெய் பழம்னு அழைக்கப்படுது. இந்த அவகாடோ பழத்துல அவ்வளோ சிறப்புகள் அடங்கியிருக்கு. அது என்னென்ன ஒன்றுன்னா பார்த்துருவோம். முதல்ல இந்த அவகாடோ பழம் சாப்பிட்றதுனால நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்பவே சீராகுது. இதனால நம்மளுக்கு அசிடிட்டி, நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராம அவகாடோ பழம் தடுக்குது. இதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொலஸ்ட்ரால கரைக்கவும் அவகாடோ பழம் ரொம்பவே உதவியா இருக்கு. அவகாடோ பழத்துல அவ்வளோ வைட்டமின்ஸ் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம முடி வளர்றதுக்கும், கண் பார்வை நல்லா தெரியறதுக்கும், நம்ம ஸ்கின் ரொம்ப பொலிவா இருக்கிறதுக்கும் அவ்வளோ உதவிகரமா இருக்கு அவகாடோ பழம். இது மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான மற்ற உணவுகள் கூட சேர்த்து அவகாடோவை சாப்பிடும் போது அதுல இருக்க நல்ல நியூட்ரியன்ஸையும் நம்ம உடம்பு அப்சார்ப் பண்ணிக்க அவகாடோ பழம் ரொம்பவே உதவியா இருக்கு. இதெல்லாத்தையும் விட முக்கியமான விஷயமா இந்த நீரிழிவு, அதாவது இந்த டயபெட்டிஸ் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு எந்த பழமுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. ஆனா நீரிழிவு பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அவகாடோ பழத்தை சாப்பிடும் போது அவங்களோட ரத்தத்துல இருக்க குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கும் இந்த பழம். தொடர்ந்து அவகாடோ பழத்தை உணவு பழக்கத்துல சேர்த்துட்டு வந்தா நம்மளோட மூளை திறன் ரொம்பவே அதிகமாகும். அதுவும் இல்லாம இந்த வயது மூப்புனால வர ஞாபக மறதி இருக்கிறவங்களும் 6 மாசம் தொடர்ந்து அவகாடோ பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே வந்தா அந்த பிரச்சனை சரியாயிடும்னு ரிசர்ச் தகவல்கள் சொல்லுது. அவகாடோ பழத்தை தினமும் ஒரு பழம்ன்ற விகிதம் உங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. இந்த பழத்தை ஜூஸ் போட்டு சாப்பிடுறதை விட அப்படியே சாப்பிடுறது தான் நீரிழிவு பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவே உதவிகரமா இருக்கும். நியூஸ் ஜேவிற்காக இன்பசேகரன்.